ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ் ரெக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வேறு லெவலான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிஸியாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து மெசேஜை சென்ட் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் சென்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது ஆட்டோ ரிப்ளே சென்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளே வந்து போகும். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட்டோ ரிப்ளே போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவ ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆட்டோ ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிப்ளே எப்படி செட் பண்ணுறது, அதை எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிடும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அட்டோ ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கு பாருங்கள், வாட்ஸ்அட்டோ அப்படி சொல்லிட்டு இருக்கு. இந்த வாட்ஸ்அட்டோ இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அது வந்து ஹோமில் தான் இருக்குது. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளே ஆஃபில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிப்ளே பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் வந்து பண்ணி விட்டுறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இது ஆக்சஸ்க்கு டிக் கொடுத்து இங்கே வந்து எனபிள் வாட்ஸ்அட்டோ அப்படின்னு இருக்குது, இது வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இது போல் கேட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைலில் பர்மிஷனுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனபிள் வந்து ஆயிடுச்சு. ஆட்டோ ரிப்ளே வந்து ஆன் அப்படி சொல்லிட்டு எனபிள் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ ரிப்ளே டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை பார்ப்போம், அதுக்கப்புறம் வேறு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளே டெக்ஸ்ட், நீங்கள் வந்து எதுனா வேலையாக இருப்பீங்க, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்ண முடியாது, உங்கள் மொபைல் எடுத்து பார்க்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து செலக்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ எம் பிஸி டெக்ஸ்ட் யுவர் லேட்டர். நான் உங்களுக்கு வந்து அப்புறமா மெசேஜ் பண்ணுறேன், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர், இதில் வந்து நான் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறமா மெசேஜ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஸ்லிப்பிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர். அப்புறம் இதில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிற நேரத்தில் நான் வந்து இந்த வேலை செஞ்சுட்ருக்கேன், அந்த வேலை செஞ்சுருக்கேன், நீங்களாக வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ரிப்ளே இது வந்து போயிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட்டோ ரிப்ளே டெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு, ஹே தேர் ஐ எம் யூஸிங் வாட்ஸ்அப். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இதுதான் செட் ஆகிருக்கு. ஆட்டோ ரிப்ளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹே தேர் ஐ எம் யூஸிங் வாட்ஸ்அப் இதுதான் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக கூட டிஃபால்ட்டாக வேறு எதுனா கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கான் பாருங்கள், அந்த பென்சில் ஐக்கானு இதை கிளிக் பண்ணி ஹே தேர் ஐ எம் யூஸிங் வாட்ஸ்அப் இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக கூட வேறு எதுனா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு இருக்குது, அதை வந்து நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். இது நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், அப்புறமா நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோ ரிப்ளே டெக்ஸ்ட் அதில் ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் முடிஞ்சிடுச்சு. இப்போ யாருன்னா நமக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்களாக செட் பண்ணிக்கிறது தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ் மெனு வந்து பார்க்கலாம். நம்ம மெனு இருக்கு பாருங்கள். இப்போ மெனுவை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கஸ்டம் ரிப்ளே, நான் முக்கியமானதை மட்டும் மெனுவில் சொல்லிடுறேன். கஸ்டம் ரிப்ளே வந்து பார்ப்போம். கஸ்டம் ரிப்ளே வந்து ஆஃபில் இருக்குது. கஸ்டம் ரிப்ளே வந்து இப்போ நம்ம எனபிள் வந்து பண்ணிப்போம், ஆன் வந்து பண்ணிப்போம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கஸ்டம் ரிப்ளே நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாட்டமில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்ளை மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்கமிங் கீவேர்டு அப்படின்னா ஒருத்தங்க வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ரிட்டர்ன். நம்ம வந்து மறுபடியும் குட் மார்னிங் தான் சொல்லுவோம். அதுபோல் இப்போது இன்கமிங் கீவேர்டு அப்படின்னா அவங்க வந்து என்ன நமக்கு அனுப்புகிறாங்களோ அதுதான் இன்கமிங் கீவேர்டு. அதுக்கப்புறம் ரிப்ளை மெசேஜ், நம்ம மறுபடியும் ரிட்டன் குட் மார்னிங் சொல்கிறோம்ல, அதுதான் ரிட்டன் மெசேஜ். இது வந்து அவங்க என்ன அனுப்புகிறாங்களோ அதுக்கு பதில் மெசேஜுக்காக தான். அவங்க அனுப்புகிற மெசேஜை வந்து இதில் வந்து நம்ம இன்கமிங் கீவேர்டில் வந்து நம்ம டைப் பண்ணணும். நம்ம பண்ண போகிற மெசேஜ் வந்து ரிப்ளை மெசேஜில் வந்து நம்ம டைப் பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இது போல் நம்ம வந்து நிறைய மெசேஜை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். இதில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். நான் அவங்க வந்து எனக்கு குட் மார்னிங் அனுப்புனாங்களா, நான் வந்து நானும் குட் மார்னிங் அனுப்புகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே டிக் இருக்கு பாருங்கள், டிக் வந்து கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய வேர்டு வந்து நீங்கள் வந்து இது போல் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நிறைய வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுபோல் மறுபடியும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஹாய் 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 நான் எனக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதனால் இப்படி வந்து நான் செட் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, அவங்களுக்கு எப்படிலாம் அனுப்புவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இது நான் டைப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். இன்னும் நான் டைப் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். நான் பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்துட்டேன். இதில் கஸ்டம் ரிப்ளே அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு ரிப்ளே இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதனால் வேணாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் மெசேஜ் அப்படின்னு இருக்குது. இந்த வெல்கம் மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வெல்கம் மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் வெல்கம் மெசேஜ் இதை வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சென்ட் ஏ வெல்கம் மெசேஜ் வென் சம் ஒன் மெசேஜ் யூ த ஃபஸ்ட் டைம் ஆர் எவ்ரி த்ரீ டேஸ் ஒன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நமக்கு ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெல்கம் மெசேஜ் வந்து ஒரு தடவை தான் போகும், அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் தான் போகும். அதனால் இந்த வெல்கம் மெசேஜ்ன்றது வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் போகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வெல்கம் மெசேஜ் வந்து இந்த ஆல்ரெடி இதில் இருக்குது. இந்த பென்சிலை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெல்கம் மெசேஜ் எதனா டைப் பண்ணுறதுனா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வெல்கம் டு தமிழ் ட்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து செக் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மெனு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒனில் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யார் பண்ணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளே வந்து போகும். அதனால் எவ்ரி ஒன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் மை கான்டாக்ட்ஸு அப்புறம் குறிப்பிட்ட நபரை மட்டும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும். மை கான்டாக்ட்ஸ் மை நம்ம கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும் ரிப்ளே போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸெப்ட்டு மை கான்டாக்ட் எக்ஸிப் லிஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் இது எவ்ரி ஒன் கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் பிஸியாக இருக்கிற டைமில் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை போகும். அதனால் எவ்ரி ஒன்னே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட்டோ ரிப்ளை மெசேஜ் சென்டு. இது வரைக்கும் இந்த ஆப்பில் இருந்து யார் யாருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரிப்ளை மெசேஜஸ் இது கீழே எம்டியாக இருக்கு பாருங்கள், நோ ரிப்ளை மெசேஜ் ஃபவுண்ட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து இது வரைக்கும் சென்ட் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் வந்து காமிக்கும். ஆட்டோ ரிப்ளை மெசேஜ் சென்ட் எத்தனை மெசேஜ் வந்து சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். கவுண்டிங் வந்து காமிக்கும். நாலு மெசேஜ் சென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிப்ளை மெசேஜஸ் என்னென்ன மெசேஜ்லாம் சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமிக்கும். அது எத்தனை பேத்துக்கு ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழேயும் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்போட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இருக்க த்ரீ டாட்டா கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் செக்யூரிட்டி அப்படின்னு பாருங்கள் போட்டு ஆப் செக்யூரிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆப் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப் லாக் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடும். இப்போ பேக் வந்துடுறேன். இது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் இந்த ஆப்புக்கு வந்து செட் ஆயிருக்கும். பேக் வந்துட்டு இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுற பாருங்கள், எனக்கு வந்து அந்த ஸ்பேட்டன் கேட்குது. நான் வந்து ஸ்பேட்டன் தான் என்னோட ஸ்க்ரீன் லாக் வந்து போட்டிருக்கேன். இப்போ அந்த ஸ்பேட்டன் போட்டோடனே அந்த ஆப் வந்து அன்லாக் வந்து ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆப் வந்து அன்லாக் வந்து ஆகிடுச்சு. இப்படியும் வந்து லாக் வந்து நம்ம செட் பண்ணணும். இது போல் நமக்கு ஆப்புக்கும் வந்து லாக் வந்து நம்ம போட்டுக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரும் எடுத்து உங்களுக்கு வந்து தப்பான முறையில் செட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஆப்புக்கு பாஸ்வேர்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ரிப்ளேவை ஆன் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டேன். இப்போ பேக் வந்துட்டு என்னுடைய நார்மல் வாட்ஸ்அப் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னுடைய நார்மல் வாட்ஸ்அப்பு.
இந்த வாட்ஸ்அப் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ஸ்அப்புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது, அதுவும் இதிலே தான் இருக்குது. அதிலிருந்து இதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு ஜிபி வாட்ஸ்அப் தான் வச்சுருக்கேன். ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிபி வாட்ஸ்அப்பில் இருந்து இதுக்கு வந்து நான் மெசேஜ் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிவிட்டு அனுப்ப போகிறேன். அதுக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு நான் இந்த வாட்ஸ்அப்பிலேருந்து ஹாய்ன்னு சொல்லிவிட்டு அனுப்ப போகிறேன். மற்றவங்க வந்து நமக்கு இது போல் தான் அனுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹார்ட் டு ரிப்ளை வெல்கம். நான் வந்து வெல்கம் மெசேஜ் வந்து செட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெல்கம் மெசேஜ் ஒரு தடவை தான், மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். வெல்கம் மெசேஜ் ஹார்ட் டு ரிப்ளை வெல்கம் டு தமிழ் ரெக் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் உங்கள் நேம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், வெல்கம் டு உங்கள் பேர் என்னமோ அது கூட போட்டுக்கலாம். நீங்கள் வெல்கம் மெசேஜ் என்ன நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ வெல்கம் மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டம் மெசேஜ் வந்து கொடுத்துருந்தேன். ஹாய்னு அனுப்புனா ஹலோன்னு வர மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஹலோன்னு வந்திருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோல் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரிங்க. குட் மார்னிங் அனுப்புனா வெறும் ஜிஎம்னு வர மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோ ரிப்ளை அப்படி சொல்லிட்டு வருது மெசேஜ். ஆனால் ரிப்ளை கொடுக்கும்போது அவங்க கொடுக்கும்போது ஆட்டோ ரிப்ளை அப்படி சொல்லிட்டு வரும். நான் வந்து குட் மார்னிங் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு வேர்டு செட் பண்ணியிருந்தேன் அதுபோல் ரிப்ளை கொடுக்குற மாதிரி. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் புதுசாக அதனால் நீங்கள் அதில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் ஐஎம் டிரைவிங் அப்படி சொல்லிட்டு வரும். ஏன்னா நம்ம கஸ்டம் வந்து செட் பண்ணலாம் டிரைவிங் அப்படி சொல்லிட்டு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஆம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர். நான் வந்து டிரைவிங் பண்ணிட்டுருங்க டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்ன வச்சுக்கிங்க, நான் குட் மார்னிங் நான் வந்து கஸ்டமரில் வந்து செட் பண்ணியிருந்தேன். குட் மார்னிங்னு வந்தால் குட் மார்னிங் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் குட் நைட் அதில் வந்து நம்ம செட் பண்ணாததான் வந்தால் ஐ ஆம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர், நான் வந்து பிஸியாக இருக்கேன், அப்புறமா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடலாம். நான் வந்து அப்புறமா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து நம்ம இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் வந்து அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நான் மெசேஜஸ் சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த வாட்ஸ்அப்பை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ராஜதுரை அப்படின்னு இருக்குது, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்து போயிருக்கு. நான் இதெல்லாம் ரிப்ளை பண்ணல, ஆட்டோ ரிப்ளை சொல்லிவிட்டு மேலே வந்து டைட்டிலில் வந்துடும், ஆட்டோ ரிப்ளை அப்படி சொல்லிட்டு வந்துடும். கீழே வந்து அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளேயே நான் போகிறேன், வாட்ஸ்அட்டோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மெனுவில் போயிடுறேன். இல்லை கஸ்டம் ரிப்ளை அப்படின்னு பாருங்கள். கஸ்டம் ரிப்ளையில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஹாய்ன்னு வந்தால் ஹலோன்னு வரும், என்ன பண்ணுறீங்கன்னு வந்தால் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், குட் மார்னிங் வந்தால் ஜிஎம் சொல்லிட்டு செட் பண்ணியிருந்தேன். இதை தவிர புதுசாக அவங்க வேறு எதுனா அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோமில் வந்துடுறேன். இதில் வந்து கொடுத்துருக்காம ஆட்டோ ரிப்ளை டெக்ஸ்ட் ஐ ஆம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் நம்ம செட் பண்ணாதது எதுனா அவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஐ ஆம் டிரைவிங் டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.